ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாசோ N63 மொபைல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறோம். ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் வெறும் 8000 ரூபா. 8000 ரூபாய்க்கு இந்த வட்டம் இந்த மொபைல்ல நிறைய ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ் இருக்கு, உங்களுக்கு ஐபி ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க, கெஸ்டர் மோட் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் இருக்கு, அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8000 ரூபா செக்மெண்ட்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எந்த மொபைலுமே வரல. ஆனா இன்னைக்கு நாசோ N63 கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இந்த போன் பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தட், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme Nazo N63 பாக்ஸ். உங்களுக்கு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர்ல எப்பயும் போல முன்னாடி என் கீழ நாசோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பாக்ஸ் பின் சைடு இந்த மொபைலோட ஹைலைட் ஆன விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணனே நமக்கு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல முன்னாடி ஒரு பார்கோட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது ஸ்கேன் பண்ணோம்னா 1 இயர் பிளஸ் 6 மந்த் வரைக்கும் வாரண்டி எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் குள்ள நம்ம பாக்கும்போது எப்பயும் போல உங்களுக்கு யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் அண்ட் சிம் ஏஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இதுதாங்க Realme Nazo N63 மொபைல். நம்ம கையில இருக்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியன்ட். இந்த மொபைல பொறுத்தால ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர், இது வந்து லெதர் டச் ஃபினிஷ்ல இருக்கு. இன்னொரு கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேட் பில்ட்ல அந்த பிங்க் கலர் வேரியன்ட்ல இருக்கு. இதோட பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 464 GB வேரியன்ட் உங்களுக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்டா 4 120 GB வேரியன்ட் 8500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 500 ரூபீஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரையும் இந்த போன் கொண்டு வந்திருக்கானே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் ஒரு சூப்பரான ஒரு லெதர் டச் ஃபினிஷ்ல, அது 8000 ரூபாய் செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஒரு ஃபிளாஷோட ஒரு நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்க்கு ஒரு கட் அவுட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு ஐபோன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பக்கத்துல 50MP AA கேமராவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவும் உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. அது போக கீழே நாசோ பிராண்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். பின்னாடி நல்ல ஒரு லெதர் டச் ஃபினிஷ், ஒரு அருமையான ஒரு ஃபேக்டர்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும் போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4 எட்ஜஸ்மே கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைல பொறுத்தவரை பாட்டம்ல உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல உங்களுக்கு டைப் சி போர்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு மைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.4 மாடி ஜாக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு தொடரும்போது நம்ம ஒரு அக்யூரேட்டான ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்றதா இருக்கட்டும், அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ரெயின் வாட்டர் டச் சொல்லிட்டு இந்த இடத்துல கவர் பண்றாங்க. சோ டிஸ்பிளே பொறுத்தளவு இந்த இடத்துல நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க யூடியூப்ல பாக்கும்போது ஹையஸ்டா 720 ரெசல்யூஷன்ல மட்டும் தான் நம்மளால பாத்துக்கிட முடியும். 1080 ரெசல்யூஷன்ல நம்மளால பாத்துக்கிட முடியாது. என்னதே இருந்தாலும் டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. சோ கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் னு பாக்கும்போது ஒரு 191 கிராம், திக்னஸ் வெறும் ஒரு 7.7 mm திக்னஸ் தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 Realme UI 5.0 சப்போர்ட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க LPDDR4X RAM ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் ஆனா 200% பூம் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க Realme கிளைம் பண்றாங்க. இங்க சைட் மோட்ட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. இந்த மொபைல்ல ஏர் கெஸ்டர் மோட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஏர் கெஸ்டர் மோட் இன்கமிங் கால் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் Facebook அண்ட் YouTubeக்கு மட்டும் தான் இந்த ஏர் கெஸ்டர் மோட். அது போக இங்க IP54 ரேட்டிங் அண்ட் தென் இங்க சைட் மோட்ட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த சைட் மோட்ட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடு அலர்டர் கீயா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன விஷயங்கள்னா உங்களுக்கு ஃபிளாஷ் லைட், கேமரா அண்ட் இது மாதிரி சிறப்பு அம்சங்களுக்கு. சோ ஃபாஸ்டா யூஸ் பண்றதுக்கு இந்த சைட் மோட்ட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நம்ம சைடர் அலர்டர் கீயா யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டைம் டிகிராம் 4 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க மினி கேப்சூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. லைக் சார்ஜிங் போடும் போது எந்த ஒரு நோட்டிபிகேஷன், வெதர் ரிப்போர்ட் இது மாதிரி விஷயங்களுக்கு அந்த வாட்டர் டாப் நாட்ச்ல உங்களுக்கு இந்த டைனமிக் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வர முடியும். இது மாதிரி சிறப்பு அம்சங்களோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த Realme Nazo N63 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க
வந்துட்டு 8000 மதிப்புள்ள ஒரு மொபைலுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் இது மட்டும் கிடையாது, 28 சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடையும் இங்கே வட்டம் சார்ஜிங்க்கு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் தட் இங்கே 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 1 ஹவருக்குள்ள ரீச் ஆயிருது. ஆனால் 1 டே வரைக்கும் அருமையான சார்ஜிங் பேக்கப்போடையும் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஒரு அருமையான சார்ஜிங் ஸ்பீடோடையும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போடையும் இந்த மொபைல் வளம் வந்திருக்குன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்கே பிரைமரி சென்சார் பார்க்கும்போது ஒரு 50 MP வித் உங்களுக்கு 1.9 அப்பச்சர்ல ஒரு சாம்சங் சென்சார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு AI லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பக்கத்தில் உங்க ஃபிளாஷும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க பிரைமரி சென்சார்ல 1080 30 frames per second அண்ட் செல்ஃபி கேமரால 720p தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். இங்க ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ப்ரோ வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க டே லைட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னே சொல்லலாம். லோ லைட்ல கொஞ்சம் நாய்ஸஸ் வரதான் செய்யுது. என்னதே இருந்தாலும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதோட கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தளவு யூனிசாக் ட்ரிகர் T612 ஒரு 12 மார்க்கெட்டை கூட ஒரு 1.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான சிபியூ அண்ட் ஜிபியோட எடுத்து வந்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஸோ இன்னைக்கு 8000 ரூபாய்னாலே யூனிசாக் ப்ராசஸரோட வருது, அதே மாதிரி தான் இந்த போன்லயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. நீங்க ஃப்ரீ ஃபயர் அண்ட் கால் ஆஃப் டட்டி அண்ட் ஷேடோ ஃபைட்டர் இந்த அல்ஃபாட்ஸ் 8 இது மாதிரி விஷயங்கள் கேமிங்க்கு அருமையா இருக்கு. அது போக ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு 8000 ரூபாய் செக்மெண்ட்ல இவங்க இந்த கேம் ஸ்பேஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் ஸ்பேஸை பொறுத்தளவு நீங்க 2 மோட் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க, அடுத்து AI பூஸ்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த 2 மோட்ல வச்சு உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு 8000 ரூபாய் செக்மெண்ட்ல இது மாதிரி கேமிங் பூஸ்டோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் தட் டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் தி Realme Narzo N65 ப்ராசஸர் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், தி Realme Narzo N63 இதோட பேஸ் வேரண்ட் 8000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் இன்ஸ்டாலாவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு 8000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்கணும்னு நினைச்சா நிறைய காம்ப்ரமைஸோட இருக்கும். ஒன்னு இருந்தா இன்னொன்று இருக்காது, இன்னொன்று இருந்தா இன்னொன்று இருக்காது. ஆனா இன்னைக்கு Narzo N63 அப்படி கொண்டு வரலன்னு சொல்லலாம். நீங்க டிசைன் ஃபேக்டர் லெதர் டைப் வேணுமா வச்சுக்கோ, UFS 2.2 LPDDR4X RAM, உங்களுக்கு 90Hz ரஃபர் ரேட்டு, உங்களுக்கு கேமரா 50 MP வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட் சார்ஜிங்கோட நாங்க கொடுக்குறோம் சொல்லிட்டு இன்னைக்கு Narzo சைல இருந்து ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் Narzo N63 ஒரு அக்ரீசான பிரைசிங்ல ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, IP ரேட்டிங் இருக்கு, ஏர் கஸ்டர் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, கேம் ஸ்பேஸ் தனியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அண்ட் ஒரு நல்ல ஒரு டீசென்டான சிப்செட் யூனிசாக் T612 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போன்ல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போனோட பிரைசிங் 8000 ரூபாய்க்கு நம்ம நெகட்டிவை பத்தி நம்ம பேசவே முடியாது. என்னதே இருந்தாலும் 8000 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்துக்கும் மேலேயே இந்த போன்ல நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த Realme Narzo N63 மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், ஏன் உங்களுக்கு ஒரு பிரைமரி போன் வேணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு போன் வேணும், வீட்டுல பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறேன், இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போறேன், இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு போன் எனக்கு ஒரு பெஸ்டான போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை முடிட்டு இந்த Realme Narzo N63 எடுத்துட்டு போயிருங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அல்டிமேட்டான ஒரு டீலோட ஒரு சூப்பரான ஒரு பிரைசிங்கோட இந்த வட்டம் Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பை பண்ணலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதோட பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.